you <laughs> முதுமையை பற்றி நான் உங்களிடம் பேச விரும்புகின்றேன் முதுமை என்பது ஒரு வரமா அல்லது சாபமா என்று நாம் சிந்திப்போமே ஆனால் ஒரு காலத்திலே கூட்டு குடும்பம் செழித்தோங்கிய காலத்திலே முதுமை என்பது உண்மையிலேயே ஒரு வரமாக இருந்தது என்று கூட்டு குடும்பம் உடைபட்டதோ அன்று முதல் முதுமை என்பது ஒரு சாபமாக மாறிவிட்டது என்றே சொல்லலாம் சாதாரணமாக பெரியவர்கள் வீட்டில் இருந்தால் அந்த அனுபவம் இளைஞர்களை வழிநடத்த உதவும் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை ஆனால் இன்றைய நிலையிலே அதையெல்லாம் மீறி பணம்தான் முக்கிய பொறுப்பை வகிக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது பணத்திற்கு மட்டுமே தங்களை ஆட்படுத்தி கொள்ள விரும்புகின்ற இளைய சமுதாயம் முதியவர்களை புறக்கணிக்கிறது என்பது நாம் எல்லோரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று சமீபத்திலே ஹெல்ப் ஏஜ் இந்தியா என்ற ஒரு அமைப்பு ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள் அந்த கணக்கெடுப்பினுடைய முடிவு நாம் அத்தனை பேரும் வருத்தப்படும்படியாக அமைந்திருக்கின்றது ஐம்பத்தி ஆறு சதவிகித இளைஞர்கள் தங்களுடைய பெற்றோர்களை புறக்கணிக்கிறார்கள் இருபத்தி மூன்று சதவிகித மருமகள்கள் தங்களுடைய மாமனாரை புறக்கணிக்கின்றார்கள் மாமியாரை புறக்கணிப்பது இன்னும் அதிகமாக இருக்கும் முப்பத்தி ரெண்டு சதவிகித இளைஞர்கள் முதியவர்களை புறக்கணிக்கிறார்கள் இன்றைக்கு இளைஞர்கள் நாளைக்கு முதியவர்கள் தானே இதை எத்தனை பேர் நாம் சந் சிந்திக்கின்றோம் இன்றைக்கு வீட்டில் இருக்கின்ற முதியவர்களை ஆறாவது விரலாக பார்க்கின்ற தன்மைதான் இருக்கிறது என்றால் அது மிகையல்ல இந்த குடும்பத்திற்காகவே உழைத்து மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போன அந்த முதியவர்களை அவர்களைப் பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பெற்றோர்கள் நேசிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் கொண்டு வருகின்ற அவர்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்துக்கள் உபயோகப்படுத்தப்பட வேண்டியவை உயிருள்ள பெற்றோர்கள் நேசிக்கப்பட வேண்டியவர்கள் உயிரற்ற சொத்துக்கள் உபயோகப்படுத்தப்பட வேண்டியது என்பதை தலைகீழாக மாற்றி உயிரற்ற அவர்களுடைய சொத்துக்களை நேசித்து உயிருள்ள அந்த பெற்றோர்களை நாம் உதாசீனப்படுத்துகின்றோமே நாளை நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் அது போகட்டும் இன்றுள்ள நிலையிலே நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இது மிகப்பெரிய சமுதாயத்தினுடைய ஒரு கேடாக உருவாகி கொண்டிருக்கின்றது ஒரு முறை முதியவர்கள் இளைஞர்களால் புறக்கணிக்கப்படும்போது முதியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஓய்வுக்குப் பின்னும் உற்சாகமாக வாழ வேண்டுமென்றால் அவர்களுக்கு தேவை எது என்று ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள் இதுவெல்லாம் ஆரோக்கியமான கணக்கெடுப்புகள் அதில் என்ன கேட்டார்கள் என்றால் முதியவர்கள் மகிழ்ச்சியாக மீதமுள்ள காலத்தை கழிப்பதற்கு அவர்களுக்கு தேவை உடல் நலமா உறவுகளாக போதிய பண வசதியாக என்பதுதான் கேள்வி இதிலே முதலாவதாக முதியோர் இல்லத்திலே சென்று கேள்வி கேட்டார்கள் அங்கிருந்தவர்கள் அத்துணை பேரும் உறவுகளே என்று பதில் சொன்னார்கள் காரணம் உறவுகளால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தும் கூட உடல் நலமாக இருந்தும் கூட அவர்கள் தனிமையிலே வாடுவதனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு உறவுகளாக இருந்தது ஏழையாக இருக்கின்ற முதியவர்களிடம் சென்று கேட்டார்கள் அவர்கள் அத்துணை பேரும் பண வசதி இருந்தால் உடல்நலம் இல்லாவிட்டாலும் நாம் வைத்தியம் பார்த்துக்கொள்ளலாம் உறவுகள் கூட நம்மிடத்திலே வருவார்கள் பணம்தான் முக்கியம் என்று அவர்கள் கூறினார்கள் நல்ல வசதியாக இருந்து தனிமையாக இருக்கின்றவர்களிடம் சென்று கேட்கும்போது உடல்நலம் சரியில்லை வாழ்க்கையினுடைய முதலாவது செல்வும் முதன்மையான செல்வம் உடல் நலம்தான் உடல் எல்லா வியாதிகளோடு இருக்கும்போது என்ன பணம் என்ன உறவு என்று அவர்கள் சொன்னார்கள் இதில் நாம் தெரிந்து கொண்டது என்னவென்றால் ஒவ்வொருவருக்கும் எது இல்லையோ அதைத்தான் அவர்கள் பதிலாக கூறினார்கள் ஒட்டுமொத்தமாக நாம் சிந்தித்து பார்ப்போமே ஆனால் முதியவர்கள் நலமாக வாழ்வதற்கு உடல் நலம் வேண்டும் உறவுகள் வேண்டும் போதிய பண வசதி வேண்டும் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை ஆனால் உண்மையிலேயே பார்த்தீர்களே ஆனால் ஒட்டு பண வசதி தான் மிக தேவையாக இருக்கிறது என்பதுதான் ஆய்வுகளினுடைய முடிவு இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது குறிப்பாக முதியோர்களுக்கு அல்லது இளைஞர்களுக்குமே சேர்த்து காவல்துறை அதிகாரியாக முன்னாள் காவல்துறை அதிகாரியாக நான் சொல்ல விரும்புவது என்னென்றால் சிறு வயதிலிருந்தே சிறுக சிறுக பணத்தை சேர்த்து அது நம்முடைய முதுமைக்கு தேவை என்பதை உணர்ந்து நீங்கள் கொஞ்சமாவது லிக்விட் கேஷ் என்று சொல்லுவார்களே பணம் வைத்துக்கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் சொத்துக்களாக இருந்தால் கூட நம்முடைய தேவைக்கு உடனே அது கிடைக்காது முதிர்வயது ஆன பிறகு அதை விற்பது கூட உங்களுக்கு சிரமமாகிவிடும் அதனால் பணம் கண்டிப்பாக வேண்டும் பண சேமிப்பு வங்கியிலே கண்டிப்பாக வேண்டும் அதனால் பணத்தை சேமிப்பதை இளைஞர்கள் இப்போதிலிருந்தே நமக்கு வருகின்ற பணத்திலே எது தேவையோ அதை செலவு செய்துவிட்டு மீதம் மீதமுள்ளதை நாம் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் என்று நினைப்பீர்களே ஆனால் ஒரு நாளும் சேர்க்க முடியாது நூறு ரூபாய் வருகிறது என்றால் பத்து ரூபாயை சேமித்து வைத்துவிட்டு வந்ததே தொண்ணூறு ரூபாய் என்று நினைத்து எப்போது நீங்கள் செலவு செய்ய ஆரம்பிக்கின்றீர்களோ அப்பொழுது தான் சேமித்து வைக்கொள்ள முடியும் இந்த சேமிப்பு இல்லாததனால் நூற்றுக்கு தொண்ணூறு பெரியவர்கள் உடல்நலத்தோடு இருந்தும் அவமானப்படுகிறார்கள் அசிங்கப்படுத்தப்படுகிறார்கள் வாழ்க்கையிலே வெறுப்படைகிறார்கள் ஒரு நாள் மனைவியை இழந்த ஒரு பெரியவரை மருத்துவமனைக்கு அழைத்து வருகிறார்கள் தன்னுடைய மகனும் மருமகளும் வருகிறார்கள் அந்த பெரியவருடன் அவரை மருத்துவமனையிலே சேர்க்கும்போது அடிப்படை தேவைக்கான அவசர செலவுக்கு மருந்துகள் வாங்குவதற்கு கூட அவர் மிகவும் முடியாத நிலையில் இருக்கின்றார் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்றார்கள் யார் செலவு செய்வது என்று அப்போது அந்த பெரியவருடைய இன்னொரு மகன் வருகின்றான் வந்தவுடன் அவன் தன்னுடைய அண்ணனை பார்த்து கேட்கின்றான் அப்பாவினுடைய உயிர் எங்கே இருக்கிறது என்று அப்படி என்றால் என்ன அர்த்தம் அப்பாவுக்கு சொத்து இருக்கிறது சொத்தை உயிரில் எழுதி வைத்திருக்கின்றார் வந்தவன் வந்து உயிலை பற்றி தான் கவலைப்படுகிறானே ஒழிய உயிரை பற்றி கவலைப்படவில்லை இப்படி இவர்கள் போட்டி போடுவதை நிதானத்தோடு இருக்கின்ற அந்த முதியவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு வைத்தியம் கொடுக்கப்படுகிறது ஓரளவுக்கு உடல் சீரானவுடன் வீட்டிற்கு செல்கின்றார் சென்றவர் ஒரே வாரத்தில் இறந்து போனார் என்று தகவல் வருகிறது என்ன என்று கேட்டால் தற்கொலை செய்து கொள்கின்றார் காரணம் என்ன என்று கேட்டால் பிள்ளைகளுடைய உதாசீனத்தை அவரால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை மானத்தோடு வாழ்ந்தவர் என்று கூறுகின்றார்கள் கிராமப்புறத்தில் இதே இன்னொரு நிகழ்வு மூன்று பேர பிள்ளைகள் தன்னுடைய தாத்தாவை அழைத்து கொண்டு வருகின்றார்கள் அவருடைய வயது எண்பத்தி ஒன்று மருத்துவமனையிலே அவரை சேர்ப்பதற்கு முன்னால் அட்மிஷன் போடுறதுக்கு முன்னால் அந்த பெரியவருடன் மூன்று பையன்கள் வந்து நிற்கின்றார்கள் நான் யார் என்று கேட்டால் மூன்று பேரும் பேர குழந்தைகள் உண்மையிலேயே நான் பிரமித்து போனேன் அந்த மூன்று பேரும் அங்கிருந்த என்னுடைய மகனான மருத்துவரை பார்த்தவர்கள் ம சொன்னது என்னவென்றால் எங்கள் தாத்தா பிழைக்கணும் சார் எங்கள் தாத்தாவுக்கு இல்லாத காசு எங்களுக்கு வேண்டாம் சார் என்ன செலவானாலும் சரி சார் எங்கே கொண்டு போனாலும் சரி சார் எங்கள் தாத்தா பிழைக்கணும் சார் அந்த பெரியவரும் அதை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் மூன்று பேரும் சொல்கின்றார்கள் ஒரு வாரத்திற்கு அட்மிஷன் போட வேண்டும் என்று நினைத்து அவர் அட்மிஷன் போடுறாங்க ரெண்டாவது நாள் எந்திரிச்சு நடந்து போயிட்டார் அப்படி என்றால் இந்த பேரப்பிள்ளைகளினுடைய பாசம் அந்த பெரியவரை எழுந்து நடக்க வைக்கிறது என்றால் பெரியவர்கள் இயங்குவது எதற்காக பணத்திற்காக அல்ல நண்பர்களே பாசத்திற்காக இதை உணர வேண்டியது நாம் தான் வி ஷுட் நாட் அலோவ் தம் டு டைப் பிஃபோர் த டியூ ஒரு உயிர் இறப்பதற்கு ஏதோ ஒரு வகையில் நாம் காரணமாக இருந்தால் அது கொலைக்கு சமம் தானே இதை சிந்திக்க வேண்டியது நாம் தான்